ஓஹோ டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரோட்ஸை வந்து ஆக்குப்பை பண்ண போகுது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. எதனாலனா, இன்றைக்கி வந்து நிறைய டீசல் பாரத் ஸ்டேட் 6 நாம்ஸ் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்க்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து நிறைய டீசல் காஸ்க்கு இந்தியாவில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இப்போது எல்லா நிறைய கம்பெனிஸ் பிராண்ட் லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெட்ரோல் காஸில் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதனுடைய அடுத்த டர்ன் அரவுண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வரப்போகுது. இது கண்டிப்பாக ஃப்யூச்சரை டாமினேட் பண்ண போகுது, ஃப்யூச்சரில் ரோட்ஸை வந்து டாமினேட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னு நம்ம பார்த்தோன்னா, எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, பேட்ரி பேங்க்ஸ் கம்மியாக இருக்குது, பேட்ரியோட சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வீல் கெட் அ ப்ராப்பர் சொல்யூஷன் ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இதனுடைய சேலும் பிக்கப் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் டாப் லீடிங் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய எம்ஜியிலேருந்து டாட்டாலேருந்து ஹுண்டாயிலேருந்து எல்லாத்துலேயும் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, விச் இஸ் கிரியேட்டிங் பிகர் ரெவல்யூஷன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ.